இந்திய கலைகளில் மிக பழமையான சிறப்பு வாய்ந்த யோகா இன்று உலக மக்கள் அனைவராலும் விரும்பி செய்யப்படும் பயிற்சியாக உள்ளது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது மனதை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க செய்கிறது. யோகா மனதையும் உடலையும் அமைதிப்படுத்துகிறது, ஆன்மாவை மேம்படுத்துகிறது. யோகா பயிற்சி அலைப்பாயும் மனதை நேர்மறைக்கு கொண்டு வந்து கவனத்தை கூர்மைப்படுத்துகிறது. 2014 ஐநா பொதுசபையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச யோகா தின யோசனையை முன்மொழிந்ததைத் தொடர்ந்து ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மனதை புத்துணர்ச்சி அடைய செய்து ஆன்மாவை அமைதிப்படுத்தும் பழமையான கலைக்கு மக்கள் விருப்பத்துடன் இணையும் நாளான ஜூன் 21 ஆண்டின் மற்ற எல்லா நாட்களையும் விட அதிக சூரிய ஒளியை பெறும் நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வருட சர்வதேச யோகா தினம் பெண்களின் சுயமரியாதை உணர்வை ஊக்குவிப்பது, அவர்களது சொந்த விருப்பங்களை தீர்மானிக்கும் திறன் மற்றும் சமூக மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்துவதற்கான உரிமை போன்றவற்றை வரையறுக்கும் வகையில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் யோகா என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு கடைபிடிக்கப்படுகிறது. யோகா பயிற்சியினால் பெண்கள் பெறும் நன்மைகள் குறித்து யோகா பயிற்றுனர் லலிதா சீனிவாசன் தெரிவித்தார். யோகாவில் பல விஷயங்கள் இருக்குது. உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம் போன்ற பல பயிற்சிகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்ம பாடி நல்ல ஃபிளெக்சிபிளாகவும், பாடியும் சரி நம்ம மைண்டும் சரி ஒரே சீரில் கரெக்டாக போகும். லேடிஸ் எல்லாருமே நிச்சயமாக வீட்லேயும் ஒர்க் பண்ணுறோம், வெளியவும் போய் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். பயங்கர ஒர்க் ப்ரெஷர், பாடியாலையும் சரி மைண்டாலையும் சரி நம்ம ரொம்பவே ப்ரெஷர்ஸை பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக எல்லா பெண்களும் யோகா நிச்சயமாக செய்யணும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம வெளியே வர நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா யோகா ரொம்ப இம்பார்ட்டண்ட். தற்போது பெண்கள் சமூக வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இவை இரண்டையும் சமன்படுத்த வேண்டியுள்ள நிலையில் உடல், மனம், ஆன்மா இவை மூன்றையும் ஒருங்கிணைக்கும் யோகா பயிற்சியால் நிச்சயமாக பெண்களின் மன வலிமை அதிகரித்து அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும். ஆகாஷவாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.